மனிதனாக வாழ என்ன தேவை என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காரணம், மனிதனுக்கு மனம் உள்ளவனே மனிதன் தான். அந்த மனம், அந்த மனம் வஞ்சனையற்ற மனமாக இருக்க வேண்டும். வஞ்சனையற்ற மனம், கருணையே நிறைந்த மனமாக இருந்தால் நான் மனிதனாக இருப்பேன். அடியேன் மனிதனாக வேண்டும், அடியேன் மனிதனாக வேண்டும் கேட்டிருக்கேன். அடி மனிதனும் மனிதனாக வேண்டும் கேட்டிருக்கான். என்னடையாது, மனுஷன் தானே? இல்லை இல்லை, நான் மிருகமாக இருக்கிறேன். என்ன காரணத்தினால்? பொறாமையால், பேராசையால், வன்மனத்தால், பழிவாங்கும் உணர்ச்சியால், லோவிதனத்தால், இந்த மாதிரி கொனைக்கேடு இருக்கும் வரையில் நான் மனிதன் என்று சொல்வதற்கு என்ன எனக்கு தகுதி இருக்குது? எடுத்து உணிந்து உடம்புல சட்டை போட்டுக்காமல் வேஷ்டி துணியை கட்டியிருக்கேன் தவிர நான் மனிதன் அல்ல. இது என்று இந்த கொனைக்கேடு என்னை விட்டு நீங்குகின்றதோ, என்று என்னை விட்டு இந்த கொனைக்கேடியை விடுபடுகின்றதோ அன்றையே நான் மனிதனாவேன். அப்போ எதுக்கு என்ன உபாயம்? இந்த கொனைக்கேடுகளை ஒழித்தவன் யார்? இந்த கொனைக்கடியில் வென்றவன் யார்? இந்த கொனைக்கடிகளை பொடி பொடியாக்கினவன் யார்? கொனைக்கடி தூள் தூள் கொனைக்கடிகளை பொசிக்கெரித்தவன் யார்? அவன்தான் மனிதன், அவன்தான் உயர்ந்தவன். அது யார்? அதான் முற்று பெற்ற முனிவர்கள், மாணிக்க வாசகன், தாமங்கிலை சாமிகள், தாய்மான சாமிகள், பட்டணத்தார், பத்திரிகை, இவர்களை வணங்கினால் என்று ஒருவனுக்கு கொனைக்கெடுத்தார். அப்போ கொனைக்கெடுத்து அந்த கொனைக்கெடுத்து தீராமல் நிச்சயமாக மீண்டும் பிறவி உனக்கு வந்தே தீரும். நரதரை வரும், ஈழ இருமல் வரும், கண்டிப்பாக மரணத்துக்கு வரும், மரணம் வரதான் செய்யும். அப்போ அது ஆசானை கேட்கணும். மரணமில்லா பெருவாழ் பெற்ற பெருந்தகையாளர்கள், ஞானிகள், அவர் அடித்து கேள் மகனே, அவ கேள். அவன் நம்ம இதை அடிக்கடி சொல்லணும். எப்பா என்னப்பா, என்ன உருகி தியானிக்க நினைக்கிறேன்ப்பா, முடியலையா, என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியலையா, எது இப்படியாவது என்ன, நான் வந்து எனக்கு ஜென்மத்தை கடத்திட்டு விரும்புகிறேன், என்னை வழி கடத்து, எனக்கு வழி நடத்தி கொடு, வழி நடத்தி கொடுன்னு கேட்கணும். கேட்கி கேட்டு கேட்டு நாக்கு தெளிம்பேறணும். இப்படி இருந்தால் தான் இந்த மனிதன் முடிச்சு. அதுக்கு என்ன செய்யணும்? போது அடிப்பதை முன்னே பலதரம் சொல்லியிருக்கோம். நம்ம கொள்கை அகத்திய சன்மாசங்க கொள்கையை ஒரே ஒன்று, புலால் மறுத்தல், உயிரோளை தவிர்த்தல், புலால் மறுத்தல், பசி தேலைக்கு பசி அட்டிருத்தல், தினம் தியானம் செய்தல், பெருமனம் புண்படாது இருப்பு என்படாது வாழ்தல். அப்போ அதுக்கு புண்பெருமனம் புண்படாத வாழுகின்ற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல, சாதாரண வாழ்க்கை அல்லது. இன்றைய பேசி என்ன பேசியிருக்கோம்? யார் யார் மனசு பேசுகிறோம்? காலையில் எந்திரிக்கும்போது என்ன பேசியிருக்கோம்? சரி, மனைவியை காலையில் எந்திரிக்கும் போது என்ன பேசியிருக்கோம்? உங்கள் அம்மா எப்படி, உங்கள் ஐயா, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன் எப்படி, உங்கள் தங்கச்சி எப்படி, இப்படின்னு அவன் மனசை புண்படுத்திருப்போம். எந்திரிக்கும் போதே, காலை எந்திரிக்கும் போதே அவன் மனசை புண்படுத்திடுவான். இன்னும் சில கொடுமை நடக்கும். அங்கேருந்து வருவாள், ஐயோ பாவம், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு, 4 மணிக்கு எழுந்திரிச்சு சோறாக்கி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்துட்டு மத்தியானம் சோற்றை எடுத்து வச்சுட்டு 6 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி 20 கிலோமீட்டருக்கு போய் வேலை செய்துட்டு வருவான். 20 கிலோமீட்டர் போய் ஆஃபீஸுக்கு வேலை போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவள் அங்கே 6 மணிக்கு 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி டவுனு பஸ்ஸை பிடிச்சி 7 மணிக்கு வருவாள். பறக்க பறக்க சமையல் செய்வாள். சமையல் செய்து அது பிள்ளைகள் கொடுப்பாள். பிள்ளைகள் சாப்பாடு கொடுத்துட்டு கணவன் சோட்டு சோறு போட்டு வைப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.